நண்பர்களே, செல்போனில் மிகப்பெரிய நன்மைகள் உள்ளன. அதே சமயத்தில் செல்போனில் மிகப்பெரிய தீமைகளும் உள்ளன. செல்போனை முறையாக பயன்படுத்துவது எப்படி என்பதற்காகவே டிஜிட்டல் யூட்டிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்பதை வடிவமைத்துள்ளோம். ஆனால் அதையும் தாண்டி இப்பொழுது செல்போன் அடித்தாலே சிலர் தன்னை மறைத்துக் கொள்கின்றனர். யாராவது தன்னை அழைத்து விடுவார்களோ என்ற பயத்திலேயே வாழ்கின்றனர். சில சமயத்தில் இது போன் ஆங்ஸைட்டி என்கின்ற போனை பற்றிய பயம் பீதியை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் தான் இருக்கும் இடத்தை மறைத்துக் கொள்வதாக நினைத்து ஏதோ ஒரு இடத்தில் மறைந்து விடுகின்றனர். இது பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக சில அப்ளிகேஷனை பயன்படுத்துகின்றனர். இது முற்றிலும் உளவியல் சார்ந்த ஒரு மன பாதிப்புடைய வெளிப்பாடு. இவர்களது கடன் பிரச்சனையோ அல்லது பிறருடைய இடையூறுகளோ இவர்களிடத்தில் இருக்கும். இதுபோன்ற பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகளிடத்திலோ உங்களுடைய வியாபார நிபுணர்களிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை மிக மிக அவசியம் என்பதை வெளிப்படுத்தவே இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குகின்றோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்தளவுக்கு வந்து மனநுட்பம் குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைய சூழ்நிலையில் இப்படியான நபர்களுக்கு இதுபோன்ற உளவியல் சார்ந்த நடத்தை குறைபாடு, நடத்தியில் மாறுபாடு ஏற்பட்டுள்ளது. டெலிஃபோனிக் ஃபோபியா, செல்போன் ஃபோபியா அப்படிங்கிறது, எந்த விஷயத்துக்கும் ஃபோபியான்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்துறையில் இருக்கிறவர்களாகவும் சரி, ஏதாவது சில பிரச்சனைகளில் மாட்டிக்கண்டாலோ அல்லது அந்த பிரச்சனையை பற்றிய பயம் இருந்தாலோ, அடுத்த நபர்கள் தன்னை அழைத்து விடுவார்களோ அல்லது பெற்றோர்கள் அழைத்து ஏன் வீட்டுக்கு வரவில்லை, எங்கே இருக்கிறீர் என்று கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் செல்போனை முழுமையாக தவிர்க்கின்றனர். ஆனால் அவர்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் அவர்கள் தொடர்பில் உள்ளனர். அப்படி தொடர்பில் இருந்தாலும் அந்த நெருங்கிய நண்பர்களிடத்தில் தான் இருக்கும் இடத்தை சொல்ல வேண்டாம் என்பதாக அறிவுறுத்தி விடுகின்றனர். இன்னும் பலர் தங்களுடைய வாட்ஸ்அப் அல்லது செல்போனில் சில ஆப்புகள் மூலமாக தான் எங்கே இருக்கிறோம் என்பதை மறைத்துவிடும் அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர். சிலர் தங்களுடைய வாட்ஸ்அப் காலில் அல்லது மெசேஜில் பார்க்காததைப் போலவே அதில் செட்டிங்கையும் அமைத்து விடுகின்றனர். ஆனால் இது எப்படி ஃபோபியாவாக மாறும் என்று நீங்கள் கேட்கலாம். இது நாளடைவில் இரண்டு விதமான நோய்களாக பிரியும், வெளிப்படும். ஒன்று ஓசிடி என்கின்ற அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். தன்னை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது, தான் மறைந்திருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு தான் இருக்கும் இடத்தை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடித்து விடுவார்கள் அல்லது மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற பயத்தில் மறைந்து கொள்ளுதல். இன்றைய சூழ்நிலையில் இன்னொரு நவீன ஒரு பிரச்சனையும் ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவர்கள் சந்தோஷம் என்ற பெயரில் ட்ரிங்க்ஸ், ட்ரக், இன்னும் சில போதைப் பொருள்கள் இவற்றை பயன்படுத்தி ஏதோ ஒரு இடத்தில் தங்கிக் கொள்ளுதல் அல்லது மற்றவர்களிடத்தில் அதிகப்படியான கடனை வாங்கி அந்த கடன்காரர்கள் கேட்கும் பொழுது தன்னையும் தன்னுடைய எண்ணையும் மறைத்து கொள்ளுதல், இதுபோன்ற உளவியல் குறைபாடுகள் நாள்தோறும் தொழில்நுட்பம் என்ற பெயரில் பெருகி வருகிறது. இதற்கு உதாரணமாக ஒரு செய்தியை நான் ஏன் இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நபர்களை பெற்றோர்கள் அழைத்து வரும் பொழுது அவர்கள் பல செய்திகளை எங்களிடத்தில் மறைத்து விடுகின்றனர். அப்படி ஒரு செய்தியுடைய உதாரணம் தான் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இதுபோன்ற செல்போனில் தான் இருக்கும் இடத்தை மறைத்து மறைத்து பழகிவிட்டார். பெற்றோர்களுக்கு தான் எங்கு சென்றிருக்கோம் என்று தெரியக்கூடாது என்ற பெயரிலும், அதே சமயத்தில் தன்னுடைய சக நண்பர்களுக்கும் இதுபோன்ற தகவலை
கொடுத்துவிட்டு எதாட்சியாக ஒரு பெரும்பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார். இவர் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமயத்தில் தெரியப்படுத்த முடியவில்லை. இதன் விளைவு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி பல்வேறு பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு ஒரு வாரம் கழித்து தான் பெற்றோர்களுக்கு தெரிந்தது. அதற்குள் இவருக்கு மிகப்பெரிய வாழ்வா சாவா என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். நாங்கள் இந்த செய்தியை சொல்லும்போது பல விஷயங்களை மறைத்துத்தான் உங்களிடத்தில் சொல்கிறோம். ஆகவே உங்களுடைய குழந்தைகளிடத்தில் அல்லது உங்களோட நிறுவனத்தில் வேலை செய்வதிடத்தில் செல்போன் எண் அடிக்கடி மறைக்கப்படுகிறதா, தகவல் கொடுத்தும் அவர் ஃபோன் எடுக்கவில்லையா, அல்லது ஃபோன் எடுக்கும் பொழுது ஃபோனில் நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் மறுத்து விடுகிறாரா, இதுபோன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தால் அவர்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்பு உள்ளது, சமூக ரீதியான பாதிப்பு உள்ளது என்பதை புரிந்து கொண்டு மருந்துள்ள மனோதத்துவ சிகிச்சைக்கு அழைத்து வாருங்கள். அவர்களை இந்த சமயத்தில் மாற்றாவிட்டால் இது ஓசிடி என்கின்ற அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்ற நோயை உருவாக்கி தொடர்ந்து இதிலேயே செயலில் இருந்து விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தை அழைப்பார்கள். உலகம் அவர்கள் பதில் கொடுக்காது. இன்னும் பல பேர் இந்த கடன் பிரச்சனையினாலேயே பல எண்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இதுவும் ஒரு உளவியல் சார்ந்த குறைபாடு. இவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதாக நினைத்து தன்னை ஏமாற்றிக் கொள்வார்கள். தான் ஏமாற்றிப்பட்டு விட்டோம் என்று நினைக்கும் பொழுது இந்த உலகம் இவர்களை விட்டு வெகு தூரத்தில் சென்று கொண்டிருக்கும். ஆகவே இந்த மாதிரி சமூக பிரச்சனையிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டுவதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோன்ற உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஆலோசனையோ கவுன்சிலிங்கோ கொடுப்பதில்லை. அவர்களுக்குண்டான உளச்சிக்கலை கண்டறிந்து, வாழ்வியல் சிக்கலை கண்டறிந்து அவற்றை மாற்றுவதற்கான உளவியல் சார்ந்த பயிற்சி முறையும் சிகிச்சை முறையும் வழங்குகிறோம். இது முற்றிலும் மருந்தில்லாத மனோதத்துவ முறைகளாகும். இது வாழ்க்கை திறன் என்று சொல்கிறோம். பொதுவாக ஏன் நாங்கள் மனோதத்துவம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைய சூழ்நிலையில் அட்வைஸ் பண்ணுவதோ அல்லது அவர்களுக்கு வேறதோர் வகையில் வந்து உலகத்தை உணர வைப்பதோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயமாக உள்ளது. காரணம், இதுவும் ஒரு மன பிரச்சனை தான். அதாவது எந்த செய்தியை தன்னை முன்னேற்றிக்கொள்ள தேவைப்படுகிறதோ அந்த செய்தியை தவிர்ப்பது என்பது மனநோயின் முற்றிய நிலை.